வணக்கம் நண்பர்களே, மலரட்டம் புன்சிரிப்பா வாழ்க வையகம். அண்ட் கோசி மெட்ராஸ்ல சிமெண்ட் ஃப்ளவர் பாட் செய்ய போறோம். அதுவும் வேஸ்டா இருக்கக்கூடிய கிளாத் வச்சு. ஸோ இது செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சிமெண்ட் இருந்தா போதும். அண்ட் அதோட காஸ்ட் செலவுலாம் பாத்தீங்கன்னா 5 ரூபாய் தாங்க வரும். அண்ட் ரொம்ப கிரியேட்டிவான இந்த ரொம்ப சூப்பரான பாட் எப்படி செய்திருக்கேன் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 3 பாட் நான் செய்து எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராகவே பிளான்ட்டுமே க்ரோத் ஆகிட்டுருக்கு. அந்த நெட்டிலேருந்து ஒரு சில மாடல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக காட்டியிருக்கேன். தறிக்கி துணி அண்ட் சாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. அண்ட் இது வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது ஒயிட் கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பர்பிள் கலர்ல அந்த சிமெண்ட் தொட்டிக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதை செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அண்ட் தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாம். ஒரு எம்டி வாட்டர் பாட்டில், எனி யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் எதுவாக இருந்தாலும் ஓகே. அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் சிமெண்ட் வேஸ்ட் கிளாத், சிமெண்ட் கலந்து கொட்டுறதுக்கு ஒரு சின்ன பிளேட், அண்ட் தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் தேவை. ஸோ இப்போ வந்து சிமெண்ட்டுக்கு வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா திக் பேஸ்டாக வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாட்டர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் சிமெண்ட் இருந்தால் போதும். இந்த சின்ன தொட்டி நம்ம செய்திடலாம். அண்ட் இப்போ வாட்டர் பாட்டிலில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஜஸ்ட் குக்கிங் ஆயில் தான். இன்னும் இன்ஜின் ஆயில், வேஸ்ட் இன்ஜின் ஆயில் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், அல்லது விளக்கெண்ணெய் இருந்தால் கூட அப்ளை பண்ணுங்கள். இன்னும் திக்கான ஆயில் அப்ளை பண்ணால் சிமெண்ட் பாட்டை ஈஸியாக இந்த மோல்டுலேருந்து எடுத்துடலாம். இப்போ சிமெண்ட் வந்து நம்ம கரைக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா திக் பேஸ்டாக இப்போ கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். அண்ட் இந்த சிமெண்ட் பாட்டு செஞ்சுட்டு 1 டே காய விட்டுறணும். அண்ட் லேசாக தண்ணி தெளித்து இதை நம்ம மறுபடியும் கொஞ்சம் காய விட்டு எடுத்து வச்சிட்டோம்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இது செய்கிறதுக்கு டோட்டலாக 7 மினிட்ஸ் ஆகும். அண்ட் இது வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தொப்பி, குழந்தைங்க யூஸ் பண்ணுற தொப்பி. அண்ட் இது வந்து சைஸ் பத்தலை. ஸோ இது யூஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தொப்பி கொஞ்சம் கிழிஞ்சுமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து இதில் எந்த வித பிரச்சனையும் வராது. ஆக்சுவலாக கிழிஞ்சிருந்தால் கூட நமக்கு வந்து பூத்தொட்டியில் சின்னதாக ஹோல் இருந்தால் தண்ணி எக்ஸஸாக இருந்தால் வெளியே போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நல்லா இதில் போட்டு பெரட்டி எடுத்தாச்சு. ஸோ எந்த வித ஃபார்மேட்டோ ஃபார்முலாலாம் கிடையாதுங்க. சிமெண்ட்டை கரைச்சி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ண போறோம். அண்ட் வாட்டர் பாட்டில் மேல இதை கவுச்சி விட போறோம், அவ்வளவுதான். அண்ட் இதுக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கக்கூடிய கிளாத்ஸ் என்னன்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நல்லா திக்காக இருக்கக்கூடிய பனியன் கிளாத்ஸ் அல்லது டர்க்கி டவல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து தொப்பி மாதிரி இருக்கிறதுனால வாட்டர் பாட்டில் கவுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கு. அந்த ஹோல் தெரியுது. ஸோ சிமெண்ட் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் அதோட அடிபாகத்தில் கொஞ்சம் ஊற்றி விட்டுறலாம். ஏன்னா நமக்கு அடிபாகம் ஒன்றில் வந்து பாட்டம் கனமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக இப்போ போட்டாச்சு. ஸோ இது 24 ஹவர்ஸ் காயட்டும். அண்ட் இதை லேஸாக வந்து தண்ணி தெளித்து விட்டுறலாம். புது வீடெல்லாம் கட்டும்போது தண்ணி தெளித்து விடுவாங்க இல்லையா. ஸோ சேம் மெத்தட் தான், இன்னும் கொஞ்சம் இறுகமாகும். அண்ட் இது வந்து இப்போ நம்ம லைட்டாக உதை பிடிச்சி நம்ம வாட்டர் பாட்டிலை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் டீமோல்டு பண்ண பிறகு நம்ம பூத்தொட்டி எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுனால ரொம்ப ஈஸியாகவே இது ரிமூவ் பண்ண வந்துருச்சு. சூப்பருங்க. ஸோ வாட்டர் பாட்டிலை வந்து நீங்கள் நல்லா சோப் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு கழுவிட்டிங்கன்னா அதுவுமே நமக்கு நல்லா ஆயிரும். அண்ட் இப்போ நமக்கு இந்த சூப்பரான பூந்தொட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி தொப்பி கிழிஞ்சிருந்ததுனால அந்த ஹோல் இருக்கான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் இருட்டாக இருக்கிற இடத்துல லைட் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நல்லா ஸ்டிஃபாகவே இருக்குது. இன்னும் டர்க்கி டவல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிருந்தா இன்னுமே இந்த தொட்டி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இன்னும் தின்னாக இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகவே கிடச்சிருக்கும். ஸோ என்கிட்ட இருந்ததை வச்சு நான் செய்திருக்கேன். ஸோ ஆஹா, சூப்பராக இருக்குதுங்க. அந்த ஹோல் தெரியுது பாருங்களேன். ஸோ எக்ஸஸாக தண்ணி இருந்தால் கூட அதில் போயிடும். உங்களுக்கு வந்து நீங்கள் சின்னதாக அந்த துணியை கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி ஓட்ட செஞ்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி சிமெண்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த மாதிரி 3 தொட்டி நான் ஆல்ரெடி செஞ்சு எங்கள் வீட்டில் பிளான்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இதில் வந்து ஆலிவேரா அண்ட் பெரண்டை அண்ட் இன்னொரு இதில் வந்து மணி பிளான்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை இப்போ டிஸ்பிளேல காட்டுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப காஸ்ட்லெஸ்ஸாக சூப்பரான ஸ்ட்ராங்கான நமக்கு ஃப்ளவர் பாட் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்களா, ஆலிவேரா. இன்னொரு தொட்டியில் வந்து பெரண்டை செடி போட்டிருக்கேன். ஸோ பிறந்த துவையல் சட்னி அரைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது கூட கூட மணி பிளான்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே சூப்பராக க்ரோத் ஆகிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இதை பற்றின கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.